எல்லாம் போச்சே. நம்ம தப்பிச்சிட்டோம், பாட்டில இருந்து கடலுக்கு வந்துட்டோம். ஐ ஜாலி. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதே இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுகிட்டு இருந்தோமே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்க இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஐ மிஸ் யூ. உங்களை காப்பாத்த நான் வரேன். ஹை கைஸ், வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம ஐயம் ஃபிஷ் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபிஷ். என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபிஷ் ஆகணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஃபிஷ்ஷை கடலில் கொண்டு போய் விட்டா பவுலில் மறுபடியும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டான் வளர்த்தணும்னு. அங்கேருந்து ஒரு குளத்தில் தப்பிச்சு வந்தோம். அந்த குளத்துலேருந்து இப்போ நம்ம கடலுக்கு போகும். இது பார்ட் டூ வீடியோ. நீங்கள் இன்னும் பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கேமோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பக்கெட்டில் உருண்டு வந்து இந்த குளத்தில் மாட்டிக்கிட்டோம். ஒரு கிளவாடி பக்கெட் புத்தாண்டுக்கள். நம்ம வெளியே போனோம். இந்த குளத்தை விட்டு வெளியே போறதுக்கு வழியே இல்லையே. இங்க பாருங்க எப்படி குப்பை போட்டிருக்கானுங்க. இந்த புது வருஷத்துலயாவது நீங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் சும்மா வச்சுக்கலினாலும் பரவாயில்ல, குப்பையை போடாதீங்க. இங்க பாருங்க இந்த மீன் எவ்வளவு கஷ்டப்படுது. லாஸ்ட் வீடியோ பார்த்ததுன்னா தெரியும், ஒரு டம்ளருக்குள்ள தலையை விட்டு பாவம் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இங்க ஒரு பைப் இருக்குங்க, இது வழியா தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ மாட்டிக்கிச்சு, ஐயோ தெரியாம போயிட்டேன். நின்ற போது ஆஹா எங்கயோ போய் இழுத்துட்டு போ. இதான் மிஸ்னா, செக் பாயிண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு வந்துச்சு. ஐயோ எங்கேயோ போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க பைப்பு எங்கெல்லாம் வச்சுருக்கானுங்க. இதில் தான் போட மாட்டேங்க. ஓகே கரெக்டாக தான் போய் அதெல்லாம் சரிங்க. நான் ஒரு விஷயம் சொன்னால் தான் நீங்களும் பண்ணுறீங்க. இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த மீன் பரிதாபமாக கீழே உளுந்து சாவரத நீங்கள் கண்ணால் பார்க்கணுமா? நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மீனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆஹா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியா போச்சா? தப்புச்சிட்டோம். ஓ எல்லாரும் லைக் பண்ணிட்டாங்களா, சந்தோஷம். பாருங்க நீங்க லைக் பண்ண உடனே நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. ஆனா அது மீனா இல்ல பொம்மையா ஒரு அசைவும் தெரியல. ஒருவேளை உசுரோட தான் இருக்குது மீன் தானாட்டுக்கு. தலைவரே உங்க பர்மிஷன் இல்லாம உங்க பவுலுக்குள்ள வந்ததுக்கு மன்னிச்சுக்குங்க. உங்களையும் கூட்டிட்டு போய் சேஃபா எங்கேயாவது விட்டுறேன். இதுல மாட்டிக்கிட்டு எத்தனை நாள் கஷ்டப்படுவீங்க. பாருங்க நீங்க மீன் வளர்த்துனீங்கன்னா கொஞ்சம் பெரிய இடமா வச்சு அதுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. இந்த மாதிரி சின்ன பவுல்ல அடைச்சி வச்சா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கே தெரியும். அது மாதிரிதான் அந்த மீனும் கஷ்டப்படும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் ரீச் பண்ணி இந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போலாம். என்னங்க பாட்டு பாடுது, இது என்ன இடம், என்ன இடமா இருக்கும்? அட கிச்சனு, ஐயோ ஜோ எப்படாவது வந்தாடா அடுப்புல தூக்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டுருவானே. தெரியாம கிச்சனுக்குள்ள வந்துட்டனே. கிச்சன் ஒரு ஆபத்தான ஏரியா. அங்க பாருங்க கத்தி எல்லாம் வச்சிருக்கானுங்க. நம்ம யாரு கையிலேயாவது மாட்டோம்னா மேல தூக்கி வச்சு கத்தி வச்சு அப்படின்னு வெட்டி தூள் தூளா சாப்பிட்டுருவானுங்க. இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பணும், இந்த டோரை ஓபன் பண்ணுவோம். அப்போ அடா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சுங்க. குண்டு போயப்பில் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டான் நம்மளை. அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு நம்ம. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இப்படி தான் நினைக்கிறேன். இங்கே சாப்பாடு இருக்குங்க, அந்த சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலாம். ஓகே இதை சாப்பிட்லாம். ஆனால் கண்ணாடிக்குள்ளே இருக்க மீன் எப்படி அதை சாப்பிடுன்னு தெரில. சரி விடுங்க, சாப்பிட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே சான்ஸே இல்லை, இது மேலே ஏறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த பக்கம் போக முடியாது. ஓ செக் பாயிண்ட் அங்கே இருக்கு, போயிருங்க ஆப்போசிட் சைடு வந்துட்ட மாட்டுக்கு. செக் பாயிண்ட்லாம் பார்த்தா தாங்க நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அந்த சைடு தான் போகணும், கரெக்டாக தான் போகிறோங்கிறத அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. அதுவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த செக் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு பெரிய பொல்லம் இருக்குது. பிரேக்க புறா புறா புறா, ஆஹா உருண்டுட்டு போகுதே. நின்று 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 அப்போ ஆடா இப்படியே கண்ட்ரோல் பண்ணியே. ஓகே இப்போ இதை நம்ம கிராஷ் பண்ணி போகணும் மாட்டுக்கு போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு நியூ இயர். அதான் ஆல்ரெடி சொட்டியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ இயர் சொல்லிட்டேன். நம்ம 1 lakh ஃபேமிலியாக ஜாயின் ஆக போகிறோம். அதாவது 1 lakh சப்ஸ்கிரைபர் வரப்போ ரீச் ஆக போகுது. அதுக்கு இன்னும் ஒரு 300 பேர் இருந்தால் போதும். நாளைக்கு நியூ இயர். நியூ இயர் அன்னைக்கு கரெக்டாக நம்ம 1 lakh ரீச் ஆனால் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் மனசு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஒரு 300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1 lakh ஜாயின் ஆகும். கமெண்டில் கேட்பீங்களே அது மாதிரியே நானும் கேட்குறேன். நல்ல மனசுக்காரங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மீன் கீழே உளுந்து பரிதாபமாக செத்துரும். அதை பார்க்கணுமா நீங்கள்? அது கீழே விழுவாமல் பார்த்துக்கிறது தான் என் வேலை. அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். பார்த்து பண்ணுங்கள். கட்டையை ஸ்ட்ரைட்டாக வச்சாவே நமக்கு போக தெரியாது. வளைஞ்சு வளைஞ்சு வச்சுருக்கானுங்க வேறு. செஸ்ட்டு மிஸ்ஸு கம்பி வச்சுருந்தானுங்க, தப்பிச்சிட்டோம்.
ஓகே இப்போ நேராக போச்சா, சல்லி சல்லியாக உடஞ்சிருச்சு, இந்த மீன் தண்ணி இல்லாமல் துடி துடித்து சாவ போகுது. ஆஹா, இதை நம்ம கண்ணால் பார்க்கணுமா? அது பாருங்க, அந்த மீனை பார்த்தாவே நமக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே உருண்டுட்டு போய் தண்ணியில் விழுந்துடலான்னு பார்த்தா தண்ணியும் இல்லை. இந்த மீனை பார்த்தா இதுக்கப்புறம் நான் மீன் சாப்பிட்ற ஆசையே வராதுங்க, அவ்வளோ பாவமாக இருக்கு அந்த மீன். ஓகே, இதில் ரீஸ்பாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. நம்ம எந்த இடத்துல செக் பாயிண்டை பிடிச்சோமோ அந்த இடத்துல ரீஸ்பாண்ட் ஆயிடுவோம். ஓகே, இதுக்கப்புறமாவது கீழே விழுவாமல் அந்த மீனை பார்த்து கொண்டு போயிடணும், ஏன்னா இந்த மீன் மறுபடியும் கஷ்டப்படுறத எங்கனால பார்க்க விரும்பல. இந்த பவுலை உருட்டிட்டு அப்படியே கடல்ல போய் விழுந்துடணும். கூட ஒரு பயபுள இருக்கும், அவன் ஏதாவது பண்ணானா பரவாயில்ல, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். அவன் வெயிட்டையும் சேர்த்து நம்ம இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. அந்த மீன் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, பல்கா இருக்குது பார்க்க. சரி, எப்படியாவது கூட்டிட்டு போய் அதையும் காப்பாற்றுவோம். செக் பாயிண்ட் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு பாருங்க, அந்த பஸ் போச்சு பார்த்தீங்களோ, அந்த இடத்துல இருக்க அந்த செக் பாயிண்ட்டு, அதுக்கிட்டே எப்படியாவது போயிடணும். செஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழுந்துருப்பேன். ஆஹா, கீழே விழுறோம், என்ன பறக்குறோம், என்னடா பாலு தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்ணாடிடாது. ஓகே, செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு, இப்போ ஆப்போசிட் சைட் போனோம். ஆஹா, ஒரு காரு வருதே, அதுக்குள்ளே எப்படி வந்துடும். ஒன்றும் இப்படி விழுந்துட்டோமே, நம்ம கூட வந்த கொடுமைக்கு அந்த மீனும் கஷ்டப்படுது, துடி துடிக்குதே, அதையும் பார்க்க முடியல. எங்கே அந்த டயரில் ஒட்டிட்டு போயிருச்சு அந்த மீன், அச்சோச்சியோ, அந்த மீன் நசுக்கிடுச்சிங்க அந்த டயரில். ஆஹா, இந்த மீனை நசுக்க தூரத்தில் ஒரு வேணு வருது, எப்படியாவது ரீச் பண்ணிடணும். அப்பாடா, ரீஸ்பாண்ட் ஆப்ஷன் வந்துருச்சு, கார் வராத டைமில் ஓடிடணும். இந்த பக்கம் எந்த காரும் இல்லை, இந்த பக்கம் ஒரு கார் வருது, அதுக்குள்ளே எப்படியாவது ஓடிடணும். ஓடு ஓடு ஓடு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நூலு இலையில தப்பிச்சிருக்கோம். அப்படியே உருண்டுட்டு போய் கடலில் ஜாயின் பண்ணிடலாம் நம்ம. இது நேராக கடலுக்கு போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், இந்த வழியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். செக் பாயிண்ட் எங்கேயும் இல்லை, தெரியல நம்ம பாட்டுக்கு போகிறோம், தப்பான ரூட்டில் போகிறோமா என்னன்னு தெரியல. ஆ, அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குங்க, கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்க மாட்டுக்கு. ஓகே, செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். ஆ, இந்த செக் பாயிண்ட் தான், இது ரீச் பண்ணிடலாம். போடா, இதுக்கப்புறம் டெத் ஆனாலும் இந்த இடத்துல இருந்து தான் வருவோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறது, இந்த ஸ்டெப்ஸ் உள்ளே இறங்கி போகணுமா? ஐயோ, இது இவ்வளோ பெருசாக போகுது கீழே. ஐயோச்சோ, என்ன நம்ம உருண்டுட்டு போகுது, இதை கண்ட்ரோலே பண்ண முடியலையே, நேராக போய் முட்டுச்சுனாவே இந்த கண்ணாடி உடஞ்சிருமே. ஆஹா, இந்த சின்ன கண்ணாடி எங்கே போய் முட்ட போதோ தெரியல, இவ்வளோ வேகமாக போகுது, வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன், குறுக்கே எதுவும் கார் வந்துட போகுது. ஓகே, சைடில் இருக்க இதில் இடிச்சோம்னாலும் உடஞ்சிருவோம். ஆ, இருங்க பார்த்து போகலாம், கார் வரல, இந்த சைடும் கார் வரல, இதில் குதிச்சிட வேண்டி தான், இது என்ன இடம் தெரியலையே போச்சிடும். ஓ, கரெக்டாக தான் வந்திருக்குமா, செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஆனால் இது என்ன இடம், இவ்வளோ பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, மக்களாக இருக்காங்க. ஓ, இது பார்க்கலாம் சென்டரில் டிசைனுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் மாட்டுக்கு. இப்போ இதை தாண்டி கடலுக்கு போனோம், ஆனால் கடல் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஆ, இங்கே தங்க இருக்குது, இந்த வேலி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி கடல் தான், அதை தாண்டி போனால் இப்படியாவது வெளியே போயிடலாம். இங்கே ஏதோ பைப்பு போகுது, இது வழியாக போனால் கடலுக்கு போயிடலாமோ, இருங்க செக் பண்ணி பார்ப்போம். எங்கே போகுது, இது போட்டு எங்கேயும் யூட்டர் அடித்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓ, வந்த இடத்துக்கே திரும்பி வந்துருச்சா, ஏதோ ஒரு குழாய் அடைச்சிருக்குது, அந்த குழாயை சரி பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். ஓகே, நம்ம இந்த பைப்புக்குள்ளே போகலாமா, இதுவும் இங்கே தான் வரும், இந்த இடத்துல ஒன்று இருக்குது நம்ம. ஆ, இங்கே ஒரு வழி இருக்குங்க, இந்த தண்ணியை எடுத்து விட்டால் நேராக இதுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன், இருங்க அதை மூவ் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, இதையும் மூவ் பண்ண முடியலையே, இப்போ எப்படி இதை தாண்டி கடலுக்கு போகிறதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி இருக்கும், அந்த வழியை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணோம். இதுவாக இருக்குமோ, எங்கே போகுது இது, அது கரெக்டாக போயிடுச்சுன்னா பரவாயில்ல, வெளியே வெளியே கூட்டு போய். ஆஹா, இதுவும் ஒரு பைப்பு வழியாக வெளியே வந்துட்டோம். இப்போ இதை விட்டு எப்படி கடலுக்கு போகிறதுன்னு தெரியல, கடலு கண்ணுக்கு தெரியுது, கடலுக்கு தான் போக முடியல. தம்பி, நீயாவது ஹெல்ப் பண்ணுறா, உனக்கு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணல, அப்படியே தூங்க மூஞ்சே, தூங்கினது போதுண்டா. ஆஹா, இவன் தூங்கிக்கிட்டே இருப்பானாட்டுக்கு, சரியான தூங்க மூஞ்சா இருக்கான். ஓகே, கடைசி பைப்பு, இதுக்குள்ளே போய் பார்க்கலாம், இதாக தான் இருக்கணும், இதுக்குள்ளே போவோம். ஆஹா, இது போகுது, இதாவது கரெக்டாக போகணும், கரெக்டாக வெளியே போயிடணும். ஆஹா, இதில் மாட்டிக்கிட்டோம், அய்யோ ஐயோ, ஆஹா, எங்கேயோ கடலுக்கு போகிறோங்க, கடலுக்கு போகல, பாதி தூரத்துலேயே விழுந்துட்டோம். ஐயோ யோ, டேபிளில் விழுந்துட்டுமே, யாராவது வந்து உக்காந்தாங்கன்னா நசுங்கிடுவோம், தண்ணி கூட இல்லை. அப்பா, ஓ, இங்கே ஒரு பவுல் வச்சுருக்காங்க, எங்கள் இடத்துல சுற்றி குப்பையாக கிடக்குது, எவனோ சாப்பிட்டு இப்படியே இந்த பவுலை வச்சுட்டு போயிட்டான். அந்த பவுலு நமக்கு யூஸ் ஆகிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் எப்படி போகிறது, இந்த பக்கமா, இதெல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க, யாரு கல்லையும் மாட்டிக்கூடாது. அங்கே ஒரு பாருங்க, குண்டாக்கா நடந்து இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் வருது, அது கல்ல மாட்டினோம்னா அப்படியே வச்சு நசுக்கிடுவோம் நம்மளை. அங்கே இருக்க மக்கள்லாம் சும்மா நிற்பாங்கன்னு நினச்சா அவங்க மூவ் பண்ணுறாங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேசுகிறதுக்குள்ளே கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாப்பிட்டியா, இன்னைக்கு என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு என்ன வேணும், இன்னைக்கு என்ன வேணும்னு மொக்க போடுவானுங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, நமக்கு எதுக்கு அதெல்லாம், நம்மளே ஒரு மீன், நம்ம எப்படியாவது கடலில் போய் ஜாயின் பண்ணிடுவோம். பாருங்க, சைடில் ரெண்டு மூணு அக்கா ட்ராயர் போட்டாக்காலாம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்க மக்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் எங்கே போகிறது, செக் பாயிண்ட்டையும் காணாம். இங்கேயா,
எங்கே போகணுன்னே தெரியலையே, குப்பையாக கிடக்குது. ஆ, இங்கே இருக்குதுங்க செக் பாயிண்ட்டு, கரெக்டாக தான் வந்துருக்க மாட்டேங்க. ஓகே, செக் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அப்படியே அப்படியே கடலுக்கு தவி, அப்படியே கடலுக்கு ஓடிற வேண்டி தான். ஆனால் இந்த பவுலை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த ரவுண்டாக இருக்க பவுல்னா கூட எப்படியோ ஒரு பக்கம் தள்ளினா நேராக அது பாட்டுக்கு உருண்டுட்டு போகும். ஆனால் இந்த பவுல் நம்ம லெஃப்ட் சைடு தள்ளுறோம்னா லெஃப்ட் சைடு தள்ளினா ரைட் சைடு திரும்புது, ரைட் சைடு தள்ளினா லெஃப்ட் சைடு திரும்புது. ஐயோ, இதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே போது போதுன்னு ஆயிட மாட்டேங்க. எப்படியோ இது கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப மேலே இருக்க மாட்டுக்கு, கீழே விழுவாமல் பொறுமையாக எப்படியாவது போய் செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடணும். ஏன்னா செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டா அந்த இடத்துல விழுந்தா கூட அதே இடத்துல திரும்பி ரீஸ்பான் ஆகிக்கலாம். அப்போடா செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க, கடலு பாருங்க கண்ணுக்கு தெரியுது. ஆஹா, இதுவரை பிரேக் போட்டால் நிற்க மாட்டேங்குதே. ஆஹா, போச்சு, கடலு கண்ணுக்கு தெரியுதுன்னு ஆசைப்பட்டு இங்கேயே விழுந்துட்டேனே. மறுபடியும் இந்த மீன் துடி தெரிஞ்சு சாவுமே, அதை நான் கட் பண்ணிடுறேன், ரீஸ்பான் ஆகும். ஓகே, நம்ம கடைசியாக செக் பாயிண்ட்டை பிடிச்சனால அதே இடத்துல ரீஸ்பான் ஆகிட்டோம். இப்போ இந்த இடத்த விட்டு பொறுமையாக அப்படியே பார்த்து இந்த பாட்டில் பாருங்க, மூவ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிட மாட்டேங்குது. லெஃப்ட் சைடு தள்ளுறோன்னா ரைட் சைடு மூவ் ஆகுது, ரைட் சைடு தள்ளுறோன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது, நேராக போக மாட்டேங்குது. இது எப்படி நேராக கூட்டு போகிறதுன்னு தெரியல. இப்போ பாருங்க, இப்படி ஒலட்டி ஒலட்டி தான் கொண்டு போக மாட்டேங்குது. பக்கத்துல காக்கா குருவி சவுண்ட்லாம் கேக்குது. காக்கா குருவி எதுவும் வந்து கொத்திட்டு போயிட போகுது நம்மள. இந்த மீனை எப்படியாவது கடல்ல சேர்த்துருவோம் நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா கடலுக்கு பக்கத்துல வந்துட்டோம், இந்த மீனை இன்னைக்கு காப்பாத்திடுவோம். இதே மாதிரி இன்னும் மூணு மீன் இருக்குது. ஒன்னு வந்து பறக்கும் மீன், இன்னொன்னு கடிக்கும் மீன், இன்னொன்று புஃப்னு பால் மாதிரி ஆகிற மீன். அந்த மீனில் நெக்ஸ்ட்டு எந்த மீன் ட்ரை பண்ணலாங்கிறது கண்ணாண்டா சொல்லுங்கள். எல்லாம் எந்த மீனை சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா எனக்கும் அந்த மீன் தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த மீனை கொண்டு போய் கடலில் சேர்க்கணும். இங்கேருந்து கீழே விழுந்தோம்னா மறுபடியும் இந்த மீன் பே தான். அதனால பார்த்து சேஃபாக பொறுமையாக போனாலும் கரெக்டாக கொண்டு போய் கடலில் சேர்த்துடணும். அப்படியே மூவ் பண்ணுவோம். ஆச்சோஜோ, மாட்டிக்கிச்சே, கம்பியில் மாட்டிக்கிச்சே, கொஞ்சம் பின்னாடி தள்ளி அப்படியே ஒரு மின்னாடி கீரை போட்டு இங்கேருந்து போயிடலாம். இதே ரவுண்டு பாட்டெல்லாம் இருந்திருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து உருண்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியாக இருந்ததுன்னா நேரத்துக்கு நம்ம போயிருப்போம் கடலுக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஓகே, இப்படியே போயே லெஃப்ட் எடுக்குமா, இன்னும் உடஞ்சிட்டு போச்சு, எல்லாமே உடை. ஓ, கரெக்டாக தான் வந்திருக்குமா, இப்படி உடஞ்சிட்டு விழுந்தால் தான் நம்ம செக் பாயிண்ட் ரீச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஐச்சோ, எப்படிலாம் பயன்படுத்துகிறானுங்க நம்மளை, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட வந்து கீழே விழுந்தா அவ்வளோதான், அதனால போயிடலாம். ஓ, நம்ம செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம்ல, அதனால இங்கே விழுந்தோம்னா இந்த இடத்துல தான் ரீச் பண்ண ஆகும்னு நினைக்கிறேன். அதனால நல்ல விஷயம் தான், ஸ்ட்ரைட்டாக போவோம். இன்னும் பயப்படுத்துறீங்க, மேலேருந்து கம்பி வந்து விழுந்து உடையுது. ஆஹா, இல்லைங்கத்தை ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆ, மறுபடியும் என்ன கடா நடக்குது இங்கே, மேலேருந்து கம்பியை ஓடுவது. மேலே வேறு ஏதாவது கம்பி இருக்கான்னு பார்த்துக்கலாம், வேறு எந்த கம்பியும் இல்லை. இப்போ இப்படி வளைஞ்சி இந்த பக்கம் போகணுமா, இந்த கம்பி இப்போ மேலேருந்து கீழே விழுவுது. கீழே யாராவது நடந்து போனாங்கன்னா அவங்க மண்டை மேலேயே விழுவுமா, கரெக்டாக அந்த கம்பி விழுவும் போது நம்மளும் கீழே விழுந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது என்ன எல்லாமே ரூட்டே இல்லை, இதுக்கு மேலே போக முடியாதா? ஓ, இங்கே ஒரு வழி இருக்குது பாருங்க, இவர் ஒரு ரெண்டு பைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பைப்பு கேப்பில் போக சொல்கிறாடுங்க. அடப்பா, என்னென்ன பண்ண வைக்கிறானுங்க நம்மளை. ஓகே, அப்படியே பின்னாடி போய் கரெக்டாக அந்த ரெண்டு கேப்புக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கணும். ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழே வச்சோம்னாலும் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். அதனால கரெக்டாக ஈக்குவலாக வைக்கணும். அப்படியே பொறுமையாக தள்ளிட்டு போய் போச்சு 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 போச்சு. அப்பா, நின்றுச்சுங்க, இந்த ஜக்கை திருப்பணும். ஓகே, இப்போ நேராக வச்சாச்சா, இப்போ நேராக நம்ம உருண்டுட்டு போக வேண்டியதான். பவுலை கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, இது என்னது, மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் போய்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு சைடு நமக்கு தப்பாக போச்சுனாலும் அப்படியே கம்புந்துட்டு கீழே விழுந்துடும் பாட்டில். இரும்புல பாட்டில் கொடுத்துருந்தா கூட பயம் இல்லை, கண்ணாடி பாட்டில் கீழே விழுந்தாம்மா மறுபடியும் உடஞ்சிரும். ஆஜா சாச்சு போச்சு போச்சு, கீழே தடுத்துருது. அப்போடா செஸ்ட்டு மிஸ்ஸு, தத்தக்கா புத்தக்கான்னு டான்ஸ் ஆடிட்டு எப்படியோ இந்த பாட்டில் வந்துருச்சு. ஆனால் இந்த பாட்டில் இன்னும் எவ்வளோ நேரம் நம்மளை காப்பாற்ற போகுதுன்னு தெரியல. நிறைய இடத்துல வீசல் விட்டுருச்சு, பாட்டில் பாதி உடஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது வேகமாக போய் முட்டினோம்னா பாட்டில் ஃபுல்லாக உடஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். அப்போ அடா, செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. அடுத்த செக் பாயிண்ட் இங்கே வச்சுருக்கானுங்க, தூரத்தில் இருக்க போயிருங்க, அங்கே போட மாட்டுக்கு. கடலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் வேகமாக போகலாம். ஐயோ, வேகமாக போகிறேன்னு சொல்லிட்டு என்னத்தையும் கீழே விழுந்துருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, என்னத்தையும் கீழே விழுந்துருந்தோம். மீன் அங்கே பாருங்கள், கார்லாம் கீழே போய்கிட்டு இருக்கு, காரோட டயரில் மாட்டி நசுங்கி இருப்போம். ஓகே, எப்படி போகலாம். ஆஹா, குறுக்க ஒரு பெட்டியை வச்சுருக்கானுங்களே, இந்த பெட்டியை தாண்டி போடுமா. இப்போ ஆல்மோஸ்ட் கடலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், அங்கே தூரத்தில் ஒரு செக் பாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கடைசி செக் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம்னா கடலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து எப்படி கடலுக்கு போகிறதுன்னு தெரியல, மேலேருந்து கீழே விழுவிடுமா தெரியலிங்க. செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். ஆஹா, அஜுஜோ, இன்னும் கடலுக்கு கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம், அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டா.
அச்சோ ரோட்லேயே விழுந்துட்டோங்க. கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். கடலுக்கு பக்கத்தில் நூலையில விழுந்துருக்குறோம். இன்னுமும் இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மீன் பரிதாபமாக கீழே விழுந்து சாகுது. இந்த மீனை பார்த்தா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இந்த மீனை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? அதுக்காவது லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ எப்படி கேட்டாலும் பண்ண மாட்டோம் தம்பி அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். சரி விடுங்க, நான் சும்மா கேட்டேன், என்ன பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஆஹா மாட்டிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி கீழே போகிறதுன்னு தெரில. இங்கேருந்து கீழே விழுந்தா ரோட்டில் தான் விழுகுறோம். இப்போ கடலில் ஜாயின் பண்ணணும். அதுக்கான செக் பாயிண்ட் எங்கேயாவது வச்சுருப்பானுங்க? எனக்கு தெரிஞ்சு செக் பாயிண்ட் எங்கேயுமே கண்டுக்கே தெரில. எங்கடா வச்சுருக்கீங்க செக் பாயிண்ட்டு? எனக்கு ஒரு செக் பாயிண்ட்டும் தெரில. ஓகே, இப்படியே போவோம். எங்கேயாவது இருக்காமையா போகுது? இதுக்கு மேலே வழி இல்லை, இந்த சைடு வழி இல்லை, இந்த பக்கம் போக முடியாது. இப்படி தான் போகணும், லெஃப்ட் சைடு. நிறைய பேர் சூச்சூ சார்லஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சூச்சூ சார்லஸ் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி பார்ட் ஒன் பார்ட் டூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்ட் த்ரீ வந்துடும், அதான் எண்டிங்கு. ஸோ நேற்றே அப்லோட் பண்ணியிருக்கணும், நேற்று வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த கேம் அப்லோட் பண்ணிடுறேன். ஆஹா புட்டுக்குச்சே, இவனா இது மாதிரி வழி இல்லை, என்ன உடையிற சவுண்டு கேட்குது. ஆஹா எல்லாம் கழுந்துட்டு விழுவுது. ஐயோ ஐயோ எல்லாம் உடஞ்சிட்டு விழுவுது, லைனாக உடஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்குது. நம்மளும் கீழே விழுந்துருவோமோ? ஐயோ போச்சுரா, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் போச்சு, வீட்டுக்கு மேலே விழுந்துட்டோம். அப்பா தப்புச்சாச்சா, இந்த மீன் கடலுக்கு வந்துருச்சு, வேற லெவலு. கடலில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டோம் இந்த மீனை. அப்பா இந்த மீனை கொண்டு வந்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. யாஸ், இந்த மீனை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ இந்த மீன் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குது. அப்படியே திடீர்னு சோகமாயிருது. இந்த இடத்துல தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஜாலியாக விளையாண்டோம், அந்த ஃப்ரெண்ட்ஸும் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்ற சொல்லி அதை ஃபீல் பண்ணுது. நம்ம கண்டிப்பாக காப்பாற்றுறோம், அந்த மீனுங்களையும் காப்பாற்றுறோம். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொடுக்கணும். இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 7K கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் பாட்டு வரும். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பாட்டு வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எந்த மீனை ட்ரை பண்ணி காப்பாற்றி கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் மேலே சூரிய ஒளி பட்டதுமே அப்படி பளிச்சுன்னு தெரியுது, அதாவது கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கா, அதனால ரெஃப்ளெக்ட் அடிக்குது. இப்போ இந்த மீன் வேகமாக கீழே போய் மேலே வருது. எதுக்கு வருதுன்னா இது புரிஞ்சிக்கிச்சு, இப்படி மேலே குதிச்சோம்னா நம்ம மேலே ரெஃப்ளெக்ட் ஒளி மின்னும், அதை பார்த்துட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு குதிச்சு காட்டுது. இந்த மீனை கொண்டு வரதுக்கே நம்ம படாத பாடுபட்டுட்டோம். இன்னும் மூணு மீன், எந்த மீன் நெஸ்ட் கொண்டு வரலாங்கிறது நான் ஆல்ரெடி கமெண்ட்ல சொல்ல சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லியிருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்ற மீன் தான் நம்ம நெஸ்ட் எஸ்கேப் பண்ணுவோம். எந்த மீனுக்கு அதிகமான ஓட்டு வருதோ அந்த மீனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு மீன் கேம் இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம்.